கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் பற்றி நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வனிதா பத்தின இப்போ புது அப்டேட் வந்திருக்கு. இந்த வருஷம் பிக்பாஸில் ஆரம்பித்த மொதல் நாள்ல இருந்தே சண்டை போடுறது வனிதா தான். இவங்கனால நிறையா பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசத்தை கூட பெருசாக ஊதி அதுலேருந்து சண்டை போடுறதுல தான் அவங்க முக்கியமான வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. இதனால ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவங்க மேலே பயங்கர கடுப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த வகையில் நிறையா பிரபலங்களும் வனிதாவுக்கு எதிராக நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாங்க. அதில் முக்கியமாக வனிதாவோட முதல் கணவரான ஆகாஷ் வந்து வனிதா பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆகாஷ் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஆக்டராகவே வளம் வந்தாரு. அதுக்கப்புறம் வனிதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ண கதைகள்ல இருந்து எல்லாமே சொல்றாரு. அப்போ வனிதா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆரம்பத்துல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய காதலை போய் நான் விஜயகுமார் சார்ட்ட நான் சொன்னேன். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. யாருமே எந்த மறுப்பும் சொல்லாம எங்களுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வச்சாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச 10வது நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வனிதா தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்குமே சண்டைக்கு தான் வந்து நிற்பாங்க. எல்லாருமே ப்ராப்ளமா சால்வ் பண்ணதான் பாப்போம். ஆனா வனிதா வந்து அப்படி கிடையாது. சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி நான் தான் பெரியாள் அப்படின்றத காட்டுறதுக்காக ரொம்பவே கத்துவாங்க. தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுடைய முழு நோக்கமாகவே இருக்கும். அதை தொடர்ந்து எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்கு. நிறைய இடத்துல நான் விட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன். இருந்தாலும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் அதிகமாச்சு ஒழிய ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. அதனால தான் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க போயிருக்கிறாங்க. போனதுல இருந்து அவங்க எங்க வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் அதே டாமினேட் பண்ற ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றது நல்லா தெரியும். வனிதாவை காப்பாற்றணும் அப்படின்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நிறையா விஷயங்கள் வனிதாவை பற்றி ரொம்பவே அசிங்கமாக பேசினாரு. அது ஒரு வீடியோவாக வெளியிட்டு சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. வனிதாவை திட்டாதவங்க யாருமே இல்லை. அந்த வகையில் வனிதாவோட முதல் கணவரான ஆகாஷும் இவ்வளோ தூரம் அவங்கள பற்றி பேசினது இப்போ ரொம்பவே சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரபலமான காஜல் பசுபதி வனிதா பற்றியும் சாண்டி பற்றியும் பேசியிருக்காங்க. பிக்பாஸோ நடக்கும் போதெல்லாம் காஜல் பசுபதி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க மெயினா சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னா வனிதா மட்டும் வேற மாதிரி இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள சண்டைக்காகவே இருக்கிறது வனிதா தான். அதே மாதிரி ஆளினால் அழகிராணி பொண்ணா இருக்கிறது லாஸ்லியா தான். கவினுக்கு லாஸ்லியா மேல ஒரு தனி ஆர்வம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம லாஸ்லியா தனியா இருந்து திட்டமிட்டு விளாடுறாங்களா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஆனா மொத்தத்துக்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது வனிதாவை தான் இருக்கிறாங்க. சோ இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான பர்சன் வந்து வனிதா தான் அப்படின்னு சொல்றாங்க காஜல் பசுபதி. எல்லாம் தாண்டி சாண்டியை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய மீடியால சாண்டியை பத்தி தான் என்கிட்ட நிறைய கேக்குறாங்க. நான் அவரை பத்தி நிறைய பேச பேச அவருடைய மனைவிக்கு தான் வருத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, காஜல் பசுபதி வந்து சாண்டியோட முன்னாள் மனைவி. பொதுவா வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆனா நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. நான் வந்து அவரை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அதனால அவரை பத்தி பேசுறேன். அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு சாண்டி வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வனிதா பத்தி உறவினர்கள்ல இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே அவங்கள வச்சு பயங்கரமா திட்டுறாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட மொத்தமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. நீங்க ஆகாஷ் சொன்னதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.